இரண்டாவது டெஸ்ட் போட்டி. அஸ்வின் அபார பேட்டிங், சரித்திர சாதனை படைத்த இந்தியா, அதாவது வெஸ்ட் இண்டீஸனுக்கு எதிராக 13 இன்னிங்ஸ்களில் பேட்டிங் ஆடியுள்ள இந்திய வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் 4 சதங்கள் மற்றும் 1 அரை சதம் விளாசியிருப்பது ரசிகர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் 12 விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளார். இதன் மூலம் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் பிளேயிங் லெவனில் சேர்க்காததற்கு அஸ்வின் தனது திறமை மூலம் பதிலடி கொடுத்ததாகவே ரசிகர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். முதல் போட்டியில் பந்து வீச்சில் யார் என்று நிரூபித்த ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் பேட்டிங்கிலும் மசத்தியுள்ளார். ஜடேஜா ஆட்டமிழந்த பின் களமிறங்கிய ரவிச்சந்திரன் அஸ்வின் இசான் கிசான் மற்றும் முனத்கட் ஆகியோருடன் இணைந்து சிறந்த பேட்டிங்கை வெளிப்படுத்தினார். இன்னும் சொல்ல போனால் பந்து வீச்சாளர்களை எதிர்முனையில் வைத்து கொண்டு அஸ்வின் தனது 14வது அரை சதத்தை விளாசி அசத்தியுள்ளார். 78 பந்துகளில் 56 ரன்கள் விளாசிய ரவிச்சந்திரன் அஸ்வின் கடைசி விக்கெட்டாக ஆட்டமிழந்தார். அதில் 8 பவுண்டரிகளும் அடங்கும். அது மட்டுமில்லாமல் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக 13 இன்னிங்ஸ்களில் பேட்டிங் செய்ய களமிறங்கியுள்ள அஸ்வின் அவர்கள் இதுவரை 4 சதங்கள் மற்றும் 1 அரை சதத்தை விளாசித்திருக்கிறார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக அஸ்வின் தனது தரமான பேட்டிங் ரெக்கார்டு வைத்திருப்பது ரசிகர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த 4 சதங்களில் 2 சதங்கள் வெஸ்ட் இண்டீஸ் மண்ணில் அடிக்கப்பட்டவை. ரவிச்சந்திரன் அஸ்வின் இதுவரையில் தனது கிரிக்கெட் வாழ்க்கையில் மொத்தமாக 5 டெஸ்ட் சதங்களையும் 14 அரை சதங்களையும் விளாசியிருக்கிறார். ஏராளமான முறை தனது பேட்டிங் மூலம் இந்திய அணியை வெற்றி பெற வைத்துள்ளதோடு மெல்போர்னில் தோல்வியை தவிர்க்கவும் காரணமாக இருந்துள்ளார். அதே போல ICC ஆல்ரவுண்டர் பட்டியலில் அஸ்வின் 2வது இடத்தில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் நேற்று இந்திய அணியின் முக்கியமான பேட்டர்கள் அவுட் ஆன சமயத்தில் நம்ம தமிழக வீரர் அஸ்வின் மட்டும்தான் டெஸ்ட் போட்டியை ஓடியை மேட்ச் போல விளையாடி இந்திய அணியின் ஸ்கோரை 382 ரன்களில் விழாமல் 56 ரன்கள் அடித்து 438 என்று கடினமான இலக்கு வரை கொண்டு சென்றுள்ளார். அதே போல அஸ்வின் எப்போதும் டெஸ்ட் போட்டியில் நன்றாகத்தான் விளையாடக்கூடியவர். ஆனால் நேற்று என்னமோ அதிரடியாக விளையாடி அரை சதமும் அடித்துள்ளார். மேலும் இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.